மலைப்பாட் ரசிக உள்ளங்கள் அனைவருக்கும் இன்றைக்கு நாங்கள் ஊரோடிக்கு எங்கே வந்திருக்கோம்னு பாருங்கள். மட்டக்களப்பு பாகரை பிரதேசத்தில் உள்ள குஞ்சாங்கட்குளம் என்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எல்லாமே ஒரு தரமட்டமான ஒரு இடமாக தான் இருக்குது. சரியா, பெரும்பாலும் வீடுகள் குடியிருப்புகள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. தரவை மாடுகள் நிறையா மேய்ச்சல் அடித்து கொண்டு இருக்கு. இப்போ நாங்கள் குஞ்சாங்கட்குளத்துக்கு வந்துட்டோம். வெயிலும் வந்து சும்மா அடிக்குது சுள்ளுன்னு. ஏசி வாகனத்தில் வந்தபடி அது தெரியலை. இறங்கினதுக்கப்புறம் தான் சும்மா அப்படி இருக்குது. சரி, இப்போ நாங்கள் உங்களுக்கான ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம். நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொல்லியாச்சு. சரி, நாங்கள் உள்ளே போயிட்டு சுமார் எத்தனை பேர் இருக்காங்க, என்ன மாதிரியான ஒரு டீம் இருக்குது, யார் பெரும்பாலும் சொல்கிறாங்களோ, இங்கே வந்து இப்போ இந்த குஞ்சாங்கட்குளத்தில் ஆதிவாசிகள் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. சரி, அவங்களுடைய மொழி பிரயோகம் எப்படி இருக்குது, ஆதிவாசிகள் எப்படி இருக்காங்கன்றதை நான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. சரியா, இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ ஒரு அழகான ஒரு இடத்துக்கு போகிறேன். சரியா, இந்த அழகான இடத்துல நடுவில் வந்து ஒரு மரம் இருக்குது. டென்ஷன் வாங்கோ. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கட இடத்துல இருக்கிற மஞ்சள் முன்னா மரம் தான் இந்த மரம். ஏன்னா இதில் வந்து நிற்கிறது தெரியுமா, வழியால் சரியான சூடு, அந்த சூடு அடிக்கு தான் இப்போ இதில் வந்து நிற்போம்டா. இப்போ நான் என்ன உங்களுக்கு காட்டுறேன்னா, இப்போ நாங்கள் திருகோணமலைக்கு போயிருக்கேன். மலையெல்லாம் காட்டியிருந்தோம், மலையெல்லாம் ஏறியிருந்தோம். வட்டிக்குளம் வந்துட்டும் இல்லை, வட்டிக்குளம் மட்டக்களப்பிள்ளையும் வந்து மலையெல்லாம் இருக்குது. இதுதான் காலப்போக்கில் மலையாக வளரும். இது இப்படி தான் இருக்கும், முதல்ல இப்படி தான் இருக்கும். சரியா, இதுதான் பிறகு மலையாக வளரும்ன்றது உங்களுக்கு காட்டணும் இல்லை. இந்த ஊரோடு உங்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்க போது பாருங்கள், ஆதிவாசிகள் குடும்பத்தில் நாங்களும் வந்து இந்த நிகழ்ச்சிக்காக இறங்கியிருக்கிறோம். சூப்பரான ஒரு அனுபவம் கிடைக்குது இப்போ எங்களுக்கு. சரியா, இப்போ இதில் இந்த வாழ்வாதார முறை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மீன் பிடியாம், அதாவது காட்டுக்குள்ளே இருக்கிற குளங்களில் மீன் பிடிச்சி அங்கே அந்த குளத்து மீன்களை கருவாடாக்கி சில பேர் அதை வந்து வெளியே கொண்டு வந்து வியாபாரம் செய்கிற மாதிரியும், விலங்குகளை வந்து வேட்டையாடுற மாதிரியும், தேன் எடுக்கிறது ஒரிஜினல் தேனெல்லாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாமாம். நாங்கள் இப்போ அதையும் வாங்கிட்டு தான் போகணும். தேன் எடுக்கிற முறைமைகளாகவும் இருக்குது. சரியா, இங்கே சுமார் வந்து ஒரு 70-80 குடும்பங்கள் தான் இருக்குது. ஒரு 250 குடும்பத்தில் அங்கத்தவர்கள் வந்து 250 பேர் இருக்கலாம் என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நாங்கள் ஊரோட நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டிருக்கோம் இல்லை. இந்த ஊரோட இப்போ எங்களுடைய ஆதிவாசிகள் குடும்பத்திலிருந்து ஒரு அண்ணன் வந்திருக்கிறார். அவரோட நான் கதைப்போம். நாங்கள் மகியங்கனைக்கு போன முடியாமல் பயந்தோம். நாங்கள் பயந்ததெல்லாம் எங்களோட முகத்தில் அப்படியோ தெரிஞ்சுது. என்னோட ஃபஸ்ட் அனுபவம் முதல் முதலாக நாங்கள் அப்படி ஒரு இடத்துக்குள்ளே போகிறது ஒரு வித்தியாசமான ஃபீலை கொண்டு வந்தது. அவ்வளோத்துக்கு பயமாக இருந்தது. ஆனால் அங்கேயும் வந்து எல்லாருமே எங்களை ஒரு அனுசரித்து சில விஷயங்களை சொல்லி அவங்கள மொழி விளங்கினத்தான் இருந்தாலும் அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஆக்கிட்டு இருந்தது. இவங்க தமிழ் பேசுகிறதால பரவாயில்லை. என்ன ஐயா? சரி ஐயா, வணக்கம். வணக்கம். பேரை சொல்லுங்கள் ஐயா. பேச்சுமுத்து மாரியன். பேச்சுமுத்து மாரியன். மாரியன் மாரியம்மன் கோயில் பூசாரி. மாரியம்மன் கோயில் பூசாரி. ரைட். என்ன மாதிரி அந்த பூசை வழிபாடுகளை இப்படி செய்வீங்க? என்ன என்ன கட்டம் பூசை வழிபாடு? தமிழ் தாய்மாருக்கு கலாச்சாரம் வேறு, வேட தெய்வத்துக்கு கலாச்சாரம் வேறு. வேட தெய்வம்னு வேறு இருக்கும். என்ன எதை கும்பிடுவீங்களா இப்போ? வேட தெய்வம் எல்லாம் கும்பிடுறோம் நாங்கள். தமிழ் சாமியை சாமியை வேட தெய்வமும் கும்பிடுவீங்கள்? அப்படியா? அப்போ அவைக்கு வழிபாடு வேறையா இருக்கும்? அவக்கு மாரியம்மனுக்கு அவக்கு பள்ளையம் வச்சு வேறு வழிபாடு. வேட தெய்வத்துக்கு பொட்டி, ஓலப்பொட்டி. ஓலப்பொட்டி. அப்போ எங்கே இருக்கு உங்களோட கோயில்? அந்த இருக்கீங்க. அதில் வரைக்கும் வாசலில் இருக்கிற கோயில் இல்லை இல்லை. அப்போ இங்கே இதில் கலையாட்ட வீட்டுக்கு வந்து அப்போ நாங்கள் அதே ஒரு பார்ப்போம். இப்போ சரிக்கு இப்படி பொட்டியில் பாக்கு வெத்தில் பழம் பூ எல்லாம் வச்சு வேறு அவர் கூடாரம் போட்டு அதுக்கு சீலெல்லாம் கட்டி மரப்பெல்லாம் கட்டி அதில் பொட்டியை வச்சு மர இப்படி பானை புது பானை எல்லாம் செய்வீங்க? புது பானை முட்டி எடுத்து பொங்கி முக்காலி கட்டி போட்டு முக்காலிக்கு மேலே வச்சு பூவும் பழமும் வச்சா அந்த செய்வத்தை ஆட்டி அது பார்த்துட்டு பூவும் வந்து தெய்வம் உங்களுக்கு வந்து எல்லாம் பார்த்துருக்கீங்க? தெய்வம் தெய்வத்தை கண்டிருக்கீங்களா நீங்கள்? நான் தானே ஆடுற ஆள். ரைட். உங்களை தெய்வம் வந்து ஆடும். சூப்பர் சூப்பராக. அப்போ நல்ல ஒரு ஆளெல்லாம் என்ட்டை பிடிச்சிக்கோங்க கதைக்கிறதுக்கு. நாங்கள் பாருங்கள் விஷயத்தை. இப்போ கை யோசியம் எல்லாம் பார்க்குறீங்களா? அதுகள் பார்க்க அதெல்லாம் இல்லை. ரைட், இருக்கட்டும். இப்போ ஐயா, இப்போ நோயல் அதுகள் இதுகள் டாக்டர் வந்தால் பிணிதி இருக்கிறது. ரைட், எல்லாம் கோயிலில் வச்சு பூ சாமி ஆடி கலைக்கிறேன். ஆ சூப்பர், ஆ வெரி குட். இப்போ என்ன மாதிரி உங்களோட வாழ்வியல் முறை எப்படி போகுது? என்ன கட்டத்தில் போகுது? பாலவியல் முறைண்டா தொழில் முறையே. தொழில் முறையிலோ? தொழில் முறை சரியான கஷ்டம். சரியான கஷ்டத்தில் போகுது. ஒரு தடவை கண்டுகொள்ற இல்லையா? காட்டில் தேனும் இல்லை. ஐயா சொல்லிட்டாரு என்ன தெரியுமா, தேன் விஷயத்தை பற்றி சொல்லிட்டீங்கள், தேனை கேட்கப்படாது.
என்ன காட்டிலேயே தேன் இல்லையா? என்னென்னு போத்து இல்லை வரும்னு கேட்குறாரு. இப்போ காட்டில் தேன் இல்லை, தேன் வந்து காடுகளெல்லாம் வரக்கி அடிக்கி பூ முறையெல்லாம் இல்லாம பூ இல்லை போனால பண்டுகள் வந்து தேன் எடுக்க தேன்கள் வந்து கெங்க காட்டு பயிரிக்கு பெரிய பயிரியான இடத்துக்கு குடிகளும் குளிர்மையான இடத்துக்கு போயிட்டு தேன் குடு குளிர்மையான பயிரிக்கு போயிட்டு அதிலேருந்து தேன் எடுக்கிறது போனால் அதுலேயும் ஒன்றும் கிடைக்கிது இல்லை. குளத்தில் வரட்டினா அதுலேயும் மீன் அப்படி படகுது இல்லை. இப்படி பெரிய தொழில் கஷ்டம். அண்டை கண்டாடு சாப்பிட்றதுக்கும் வழி இல்லாமல் இருக்கு. மற்றது என்ன பிரச்சனைண்டா, இந்த இப்போ அந்த ஜனாதிபதியில் அந்த இதால் வந்த இந்த ஒரு கணக்கெடுப்புண்டு, அதில் வந்து அந்த அண்டை கண்டாடு சாப்பிட்டு கொஞ்சம் வசதிக்கார ஆக்களுக்கு அது இந்த பேர் வெட்டுப்படலை. எங்களை போல ஆக்கள் முழு பேருக்கும் இப்போ போட்ட அந்த பிரதேசத்தால் வந்து காசு கொடுப்பேன் நிதி நிதி கஷ்டம் வரைய மக்களே கொடுக்குறேன்னு சொல்லி. அதால் அதில் உங்களோட பேரெல்லாம் பட்டுப்பட்டுட்டு பண்டண்டாடம் சாப்பிட ஒரு நேரம் சாப்பிடவே வழி இல்லாமல் இருக்கிற ஆக்களோட பேரெல்லாம் பட்டுட்டு நல்லா சாப்பிட்டு இருக்கிறதைக்கு பேர் வந்துட்டு மிஷின் இருக்கு ஆட்டா இருக்கு இப்படியான பணக்கார ஆக்களுக்கு பேர் வந்துருக்கு. அதுலேயும் பாராட்டு தான் பார்க்குறாங்க. ஆனால் இந்த திட்டம் வந்து வந்ததை யாருக்குண்டா கஷ்டப்பட்ட மக்கள் தான் இதை ஆறுட்ட நாங்கள் முறையிடுவோம் வந்து சரியாத அளவில் இருக்கிறோம் கடந்து கஷ்டப்படுறோம் கஷ்டம். சரியாப்பா எத்தனை குடும்பம் இருக்கு ஐயா உங்கள் இதில்? இதுக்குள்ள ஒரு 79 70 80 குடும்பத்துக்குள்ளே இருக்குது. அவ்வளோத்துக்கும் எத்தனை நம்ம எவ்வளோ சனத்தொகை எவ்வளோ வரும்? 300-400 வருவா? நீ ஃபுள்ளை ஊட்டியெல்லாம் பார்க்க உள்ள அப்படி வரும் 200-250-300 பிள்ளைய குடும்பம் ஆக்கள் வரல மொத்த எண்ணிக்கை. அப்போ முதல் என்ன வேட்டையெல்லாம் பிடிக்கிறீங்களா? முதல் வந்து நாங்கள் இறைச்சி பிடிக்கிறேன் தேன்பற்ற இதுகள் அந்த நேரத்தில் செஞ்சோம். இப்போ வந்து வனஜீவராகிதுன கணத்தில் இருந்து பிரச்சனை வந்ததுலேருந்து எங்களுக்கு இப்போ இறைச்சி பிடிக்கலாது. இறைச்சி பிடிச்சா தடை செஞ்சு போட்டுருவாங்க. தேன்பட்ட போகிறதும் காடு வட்ட போகிறையிலன்று பிரச்சனை வரும். அது ஒரு பக்கமாக இருக்கு. ஆனால் எங்களுக்கு இன்னும் அந்த அந்த தடை வரல. தேன்பட்டி தடை வந்து ரச்சிக்கு தடை வந்துச்சு. அப்போ ரச்சி என்ன ரச்சி அது வேண்டாம் அதை அதை நாங்கள் சொல்லல. இப்போ காட்டுக்குள்ளே போகணும் தூரம் அங்கே காடு என்ன? ஓ இங்கே காடு. எவ்வளோ தூரம் போகணும் இங்கே இருந்து காட்டுக்கு போகிறோம்? ஓ இந்த அதிலிருந்து இப்படியே ஃபுல்லாக காடு தான். ஃபுல்லாக காடு அப்போ பள்ளிக்கூடம் எல்லாம் எப்படி ஐயா? பள்ளிக்கூடம் எந்த கிராமத்துக்கு போகணும் இங்கே இருந்து? அதுதான் மதுரங்காணி குளம் ஒரு கிலோமீட்டர். அது கிராமம் அங்கே நீங்கள் இருக்கிறீங்களா? இல்லை நாங்கள் இங்கே இருக்கிறோம். எங்களோட மக்கள் எல்லாம் காம் போகிறோம் படிக்கிறேன். உங்களோட மக்கள் அங்கே படிக்க போகிறோம். அங்கேயும் படிக்க அங்கேயும் வாக்கள் இருக்கிறாங்க. ஓ அங்கேயும் ஒரு கிராமம் ஆதிவாசிகள்லாம் அதில் ரெண்டும் கலவனாக கூட ரெண்டும் கலவனாக இருக்கணும் அதில் ரைட். அப்போ அங்கே தான் இங்கே இருந்து பிள்ளைகள் படிக்க போகிறோம். அப்படி படிக்க போய் அங்கே அங்கத்து பிள்ளைகளோட ஏதாச்சும் முரண்பாடுகள் வருமா? இல்லை 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 அப்படி ஒன்று அப்படி ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்கள் ஆதிவாசி அப்படின்னு சொல்லி சண்டையும் வரும். அதான் கேட்டேன். அப்படி ஒரு பிரச்சனையும் தாழ்முறையாக சொல்லலை கேட்குறேன். அப்படியான பிரச்சனைலாம் மறந்தானே இதுக்குள்ளேயே ஐயா இவ்வளோ விடமும் பெருமை. இப்போ நாங்கள் அங்கேருந்து வர்றதுல இருந்து இது வரைக்கும் காணியெல்லாம் பெருமனையாக தான் கிடக்கு. காணியெல்லாம் பெருமதியாக கிடக்குதுண்டா? இப்போ நான் சொன்னா போல எங்களோட பழைய ஆக்கள் எங்களோட அப்பா மாறு எங்களோட மூத்த அப்பா மாறு மச்சா மாறு வெட்டின காணியெல்லாம் இந்த யுத்தத்துக்கு பிறகு தலகாடு ஆகிட்டு கிடக்கு. இந்த குளத்துக்கு மேல் பகுதி எல்லாம் அப்படி தான் கிடக்கு. அதெல்லாம் உங்களோட காணி தான்? அதெல்லாம் எங்களோட காணி. அதெல்லாம் வச்சு கல்லை போட்டு விட்டுத்தாங்க. கல்லை நாட்டிட்டாங்க அரசாங்கம் உத்தரவில் வனஜீவிராஜ தெரியாதட்டத்தில் கல்லை போட்டு கல்லை போட்டு பிடிச்சிருக்காங்க. இப்போ எங்களுக்கு இதுக்குள்ள வெள்ளாம செய்யறதுக்கு இந்த அரிசி பூமி இதில் எல்லாருக்கும் பூமி இல்லை. உங்களோட பூமி எல்லாத்தையும் ஜீவராசி வந்து கல்லடிச்சு பிடிச்சிட்டு உங்களுக்கு வந்து இப்போ பயிர் செய்யறதுக்கு இடம் இல்லை. இடம் இல்லை. இருக்கிற இடம் வந்து 10 இதில் வந்து இருக்கிற இடம் வந்து எங்களுக்கு வந்து இந்த கிடக்கிற பயிர்காரம் முழுதும் கல்முனை அங்கே இங்கே உள்ளவனுங்கள் வெட்டினவனுங்கள் விடுவே. இப்போ நீங்கள் வந்து வெட்டினாலும் உங்களோட காணி உங்கள உங்களோட அப்பா வெட்டியிருந்தாலும் காணியை நீங்கள் விடுவே மக்கள் எங்களுக்கு தரமாட்டேன் தானே. அதே மாதிரி தான் இங்கே பிரச்சனை இருக்கு. மக்கது இந்த காணி உறுதி பத்திரம் எங்களுக்கு ஒத்த இருக்கும் இன்னும் வழங்கப்படலை. வழங்கப்படலை. ஒப்பம் மட்டும் தந்திருக்காங்க இந்த தக்காளி ஒப்பம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு காணியும் கூட இல்லை. இந்த வளவுக்குள்ள நாங்கள் இருக்கமே இப்போ குடிநிலமாக இருக்கிற வளவுக்கும் தக்காளியை பேமித்து தந்திருக்காங்க ஒரிஜினல் உறுதி தரல. வயல்காணி உள்ள மக்களுக்கும் ஒரிஜினல் உறுதி வரையும் இல்லை. தக்காளியை ஒப்பம் கொடுக்கையும் அப்போ நீங்கள இப்போ போய் அவையோட ஒன்றும் கதைக்கு இல்லையா? அப்போ யாரு நிர்வாகத்திடோ ஜிஎஸ்ஓரி அவங்கள்ட்ட கதைக்கிறான் அவங்களும் கணக்கு எடுக்கிறாங்க அங்கே டிஎஸ்ஓபிக்கு போகிறாங்க ஒன்று முடிகிறாப்பில்ல. நாங்கள் வந்து
73 ஆம் ஆண்டு தொடக்கம் நாங்கள் இங்கே காட்டில் இருக்கிறோம். இது வரைக்கும் எங்களுக்கு அதுக்குவான இது ஒன்றும் வழங்கப்படும். என்ன தண்ணி எல்லாம் எப்படி இங்கே பக்கம் தண்ணி சரியான கஷ்டம், தண்ணியும் கஷ்டம். ஓ, சரியான கஷ்டம். இப்போ எங்களோட அண்ணன் ஆதிவாசி தலைவர் இந்த இப்படி வார நிறுவனத்தோட சேர்ந்து அதில் ஒரு பைப் ஒன்று அடிச்சிருக்கேன். நாங்கள் ஒன்று தண்ணி விடுவாங்க? இல்லை இல்லை. குழாய்க்கிணறு போட்டு அதில் தாங்கிக்கு தண்ணி அடிச்சு அதில் எடுக்கிறது. அதிலிருந்து அப்போ குளிக்கிறதுக்கு மட்டும் குளிக்கிறது உடுப்பு கலந்து வந்து குளத்துலாம் செய்யணும். குளத்துலாம் செய்யணும். குளம் தண்ணி வத்தாதா? அது இன்னும் கொஞ்சம் காலத்தால் மழை வந்து வத்தாது. தண்ணி வந்து ஃபுல்லாக வத்தாது. இப்போ இருக்கிற தண்ணி சரி வேற மழை வந்துடும். அப்போ காட்டுக்கு போவதுக்கு என்னென்ன மிருகத்தை பார்த்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கண்ணாளி எல்லாம் பார்த்துருக்கிறேன். என்ன பார்த்துருக்கீங்க? ஆனையை பார்த்துருக்கிறோம், ஆனையை பார்த்துருக்கீங்க. சரி, பூனையை பார்த்துருக்கீங்களா? காட்டு பூனை? காட்டு பூனை இல்லை, காட்டு புலி. காட்டு புலி? காட்டு காட்டில் பூனை இல்லையா? சே, புலி 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 இப்படி செய்ய அடிச்சிருக்கீங்களா? புலி? சே, இல்லை வந்துட்டு அதை அடிச்சு விட்ருமே. என்ன புலி வந்து என்ன செய்யும்? மிரட்டு வாங்கல. புலி என்னையும் நகத்தால் அடிக்க பிடிச்சி கடிக்கும் நம்மளை. ஆ, உங்களோட உங்களோட இப்போ கூட்டத்தில் போன வியாராஜம் பிடிச்சி கடிச்சிருக்கா? கடிக்கல. அந்த வேலையே அது. ஆ, அதில் அது வந்து புளித்து பிடிச்சி கடிச்சு சாப்பிடலாம், சாப்பிட்றோம் வேணா. அப்போ வேறு என்ன கண்டுங்க? மான் மரம், மான் மரம் அதெல்லாம் கண்டு. பறவைகள் என்ன கண்டுங்க? காட்டு கோழி? சிங்கம் இல்லை இங்கே நம்மளை இந்த இலங்கையில். இந்த நம்மளை கிராமம் இதுக்குள்ளே இல்லை. புலி இருக்கானா? புலி புலி இருந்ததான என்ன புலி இருக்கு. இப்போ தான் இருக்கு. இப்போ தான் இருக்கு. மாட்டுகளை கண்டுகளை வந்து பிடிக்கிறேன். பிடிக்குதா? காலையளவுக்கு. சருகு புலியா ஒரிஜினல் புலியா? இல்லை, ஒரிஜினல் புலி இருக்கு. ஒரிஜினல் புலி இருக்கா? புரி பெரிய சைஸில் புரி புரி பெரிய பெரிய மஞ்சளும். ஐயா, உங்களை கண்டா என்ன செய்யும் புலி? புலி சில புலி ஓடும், சில புலி ஓடும். உருமும் நாம ஓடித்தான் போகணும், இல்லைண்டா நம்மளை அடிச்சுட்டு போயிடும். வேற என்ன என்ன பறவைகளை கொண்டிருக்கீங்க காட்டுக்குள்ள? பறவை, காட்டுக்கோழி இருக்கு, மயில் இருக்கு, புறா இருக்கு, மஞ்சள் புறா, இந்த பச்சை புறா இருக்கு. ஓகே, எல்லாம் இருக்கு. மட்டக்கள இந்த பச்சை புறா கூட என்ன அதனால. ஐயா, முதல் வந்து வேட்டையாடைக சுட்டு பிடிக்கிறது. அது சுட்டு பிடிக்கிறேன் முந்தி. இப்போ எப்படி பிடிப்பீங்க? இப்போ பிடிக்கவே இல்லாது, பிடிக்கவே மேலே போவே இல்லாத. இப்போ ஃப்ரா இப்போ இந்த பிரச்சனைக்கு முன்னேண்டா இப்போ இந்த தடை வாரத்துக்கு முன்னே நாங்கள் வந்து சுருக்கு வைக்கிறேன். எண்ணத்தில் போடு என்ன சாமான்? கயிறு? கயிறு இல்லை, கேபிள். கேபிள்? ஆ, ரைட் ரைட். கேபிள் வச்சு பிடிச்சிட்டு இருந்த அதுக்கும் இப்போ செய்யலை. செய்யலாது. ம், பிடிச்சா கொண்டு வர இல்லையா? ம், அப்போ கேபிள் சுருக்கில் என்னென்ன ஐட்டம் ஐயா மாட்டுப்படும்? என்னென்ன? மான் புலாங்கிற வகையில் வச்சா ஆயுசு குறைவாகலாம் போட்டுருக்கணும் என்ன? மானாக இருக்கட்டும், மரியா இருக்கட்டும். புளி ஏம்பட்டுருக்காப்பாச்சு? சே, இல்லை புலி தப்பிச்சு போய்கொண்டே இருக்கு. இப்போ இங்கே எகராஜி என்ற சாமான் இல்லை. அப்போ இன்றைக்கு என்ன? அப்போ நீங்கள் கல்யாணம் முடிச்சிட்டிங்களா? ஆ, கல்யாணம் முடிச்சிட்டிங்களா? ஓ, எத்தனை பிள்ளைகள்? 3 பிள்ளை, 1 மோசம் பைத்து. ஏன்? 2 பிள்ளை இருக்கு. என்ன நடந்த? அது சும்மா வருத்தம் வந்து. வருத்தம் வந்து மோசம் போயிட்டு. சரி, அப்போ 2 பிள்ளைகள் இருக்கீங்க. சின்ன பிள்ளைகளா? இல்லை, பெரியா. பெரியா கம்பியை மட்டும். ஆ, சரி சரி. அப்போ நார்மலாக நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஓ, என்ன வித்தியாசம் இருக்கு? ஒல்லி கிழங்கு இருக்கு. ஒல்லி கிழங்கு குளத்தில்? குளத்தில். ஆ, இப்போ அதிகம் இல்லை, முன்காலத்தில் இருந்தேன். ஒல்லி கிழங்கு, நேர கிழங்கு, கட்டிலா கிழங்கு, கவல கிழங்கு, மயர கிழங்கு, சோளன், சோளம் புட்டு, சோளன் சோறு எல்லாம் ஆக்கி நாங்கள் சாப்பிட்ருக்கோம் ஒரு காலகட்டத்தில். இப்போ 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 ஒன்றும் செய்யலாது. சோளம் வெட்டு போடுறோண்டா, காடு வெட்டணும், காடு வெட்டினா கத்தி ஓடாலையும் பிடிச்சி நம்மளை கொண்டு அங்கே அடைச்சிருவானுங்களை எப்படி போடுற சோளம்? வனஜீவராசி திணைக்களத்தால் எப்படி பானு இதுக்குள்ளே இருக்கிறாங்களே? வனஜீவராசி திணைக்களம் இதெல்லாம் போட்டிருக்கா? நான் அறிவிச்சு வரவங்கள என்னண்டா, இப்போ நீங்கள் இப்போ காடு வெட்ட போகிறீங்களோ? இப்போ வனஜீவராசி இதுக்குள்ளே எங்கேயாச்சும் கேம்ப் போட்டு இருக்கிறாங்களா காட்டு பக்கத்தில்? இங்கே கேம்ப் போட்டில் அடிக்கடி வருவாங்க. ஆ, வந்து வந்து பார்ப்பாங்க என்ன செய்கிறீங்கன்னு. ம், அவங்களும் குறைச்சல்லான பஞ்சாலி பக்கம் வேணா அவங்களாலாம் சிக்கல. இப்போ பிரச்சனைண்டா, இப்போ எங்களை ஹானி பூமி இந்த பாருங்கள், இந்த குளத்துக்கு மேலே இப்படியும் ஒரு 100 ஏக்கருக்கு மேலே இருக்கு எங்களை பழைய ஹானி. பழைய ஆக்கள்ங்கிற அப்பா மாறி, மாமா மாறி, மச்சான் மாறி, இப்படி அவங்களும் இப்போ முழு பேரும் இறந்துட்டாங்க. அவங்க வெட்டின ஹானிகள் இருக்கு. நாங்கள் சின்ன சின்ன ஆக்களாக இப்போ அது அதுகளில் தூரத்தூரம் ஒரு ஆத்தி பத்தை கிடக்குது, காயாம் பத்தை கிளாக்கொடி, அப்படி தூரத்தூரம் ஒரு குமுடு இருக்கு. அதை பிடிச்சி அவங்க குளத்தோராத்தாலே அப்படியே கல்லை போட்டு விட்டுட்டாங்க. அங்கால போகணும், அங்கால காட்டுக்கு போகக்கூடாது.
உங்களோட காடனா அதுக்கு அம்பட்டு போய் கிடக்கேன்னு நிலம். அதால இப்போ இந்த கிராமத்தில் வந்து ஒரு 5-6 பேருக்கு தான் இதில் வயல் கிடக்கு. மத்தாக்கள் ஒத்த இருக்கு. வெஞ்சால ஐயா ஆக்கள் வந்து பார்க்குறேன், வெளிநாட்டுக்காரர் அப்படி வந்து பார்க்குறேன். வெஞ்சால சுத்தாமணி அல்லண்டா வெள்ளக்காராக்கள் சிலாசேரம் எங்களை தலைவர் அண்ணன்ட்ட வந்து போவாங்க. என்ன இதில் கட்டியிருக்கிறேன்னு என்ன இது அவங்க ஒன்று கூடல் இடம் இல்லை இல்லை. இது வந்து ஆதிவாசியால் ஆதிவாசிகளுக்கு உரிந்தான கட்டிடம் தான். கலாச்சார மண்டபம், ஆதிவாசிகளின் கலாச்சார மண்டபம் தான். யார் கட்டி தந்தது உங்களுக்கு? இது வந்து மைந்தையா ஜனாதிபதியா இருக்கக்குள்ள கட்டி தந்தது. அதுக்குன்னு ஹாசி தான். அதுக்குங்கால என்ன ஐயா இதுக்கு இதில் மெயின் ரோட் இருந்ததா சொல்கிறாங்க? இது வந்து இப்படியே போய் கஜிதத்தை போகணும். இதெல்லாம் மெயின் ரோட்டில் போக விட மாட்டாங்களாமே? மெயின் ரோடு இது மெயின் ரோடு இல்லை, இது சும்மா கிரவல் ரோடு. கிரவல் ரோடு இதெல்லாம் போக விடுவாங்களா? ஓ ஆ சரி சரி. இந்த ஆமி கம்பி இருக்கா பின்னுக்கு அவங்களால பிரச்சனை இல்லை? இல்லை இல்லை. அவங்க நம்மள சகோதரமாக அவங்களும் வந்து வங்கியில் கிடந்து காய்கிறாங்களா நினைப்பாவும். அப்போ ஐயா இப்போ இந்த இவெல்லாம் பிடிச்சி அடைச்சி வச்சுருக்கீங்க தானே? இவெல்லாம் ஆதிவாசிகளுடைய இந்த கலாச்சார மண்டபத்துக்குரிய பூமி. இது மலை என்ன? இது வளருமோ? அது வளர்றது மலை வளர்ந்து வரது தான். இது இப்போ முதல் நீங்கள் உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு வந்து 56 வயசு. 56 வயசு 56 வருஷம் மஞ்சான் இருக்கிறீங்க பிறந்ததுலேருந்து இங்கே தான். நீங்கள் இப்போ உங்களுக்கு 5 வயசுல தெரிஞ்சிருக்கீங்க. இது எப்படி இருந்தது முதல்? இது முதல் நிலவட்டத்தில் இருந்தது. அந்த அப்படி இருக்கிற மாதிரி நிலவட்டத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து போகுது என்ன? அப்போ பெரிய ஒரு மலையாடுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? மேக்ஸிமம் ஒரு 100 வருஷம். அது வளர்ற மலை 35 வருஷத்தில் 65 வருஷத்தில் இப்படி வந்துருக்குதுண்டா. இப்போ நெக்கில் அது 100 வருஷத்துக்கும் கூட அங்கே 200-300 வருஷம் ஆகும் வேணா கூட. அது எப்படி வந்து மரத்துக்கு வளரும் பெரிய மலை மலையாகிறதுக்கு? இப்போ மலை இதாவில் மலை மலை இங்கே மலை பக்கம் தான் இருக்கிறீங்க. மலை பிளந்து தான் நெருப்பு வந்து அப்படி இல்லை எரி குழம்பு வடிக்கிறீங்க இங்கே. ஆ சரி சரி சூப்பர் சூப்பர் ஐயா. இடம் வந்து நல்லா இருக்குது, ஆனால் குளிர்மை இல்லாமல் கிடக்கு என்ன? சரியான காணல் இடமாக கிடக்குது, குளிர்மை என்ற ஒரு விஷயம் இல்லை. அப்போ இன்றைக்கு என்ன சாப்பாடு மதியம்? என்ன சாப்பாடு மதியம்? சாப்பாடு சோறு தான் ஐயா. சோறு ரைட். அப்போ நாங்களும் ஐயாட்ட போயிட்ட போய் சாப்பிட்டு போயிடுவோம், பிரச்சனை முடிஞ்சு என்ன? சாப்பாடு கொடுப்பீங்களா எங்களுக்கு ஐயா? வந்த சரம் தான் வந்த தர வந்தவரை வாழ வைக்கிற பழக்கம் எல்லாருக்குமே இருக்கேனே. இப்போ இதில் அதில் மலை இருக்கு ஐயா. இப்போ இதில் கிண்டினா மண் கல் வரும். இல்லை அது சொல்ல தூரத்துக்கு இல்லை. இப்போ இந்த சைட்டோட இருக்கும் நினைக்கிறேன். அங்கே வராது, அங்கே வராது, அங்கே மண் தான் பெரும். ம் சரி சரியா. அப்போ உங்களோட தலைவருக்கு என்ன பேர்? அவரோட பேர் நல்ல தம்பி வேலாயுதம். வேலாயுதம் உங்களுக்கு? என்ற பேர் பேச்சுமுத்து மாரியன். பேச்சுமுத்து மாரியன் அவர் கூட அண்ணா தான், சொந்த அண்ணா தானே? இல்லை சொந்த அண்ணன் இல்லை. அண்ணா மாதிரி பார்க்குறீங்க. அவர் எங்களோட பைப்புட அக்கா வளர்த்துட்டு. ஆ சரி சரி சரி. அப்போ சகலை எங்கெண்ட மொழியின் படி எங்கெண்ட இடத்தின் படி சகலை. சரி சரி நன்றி. நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் இந்த நிகழ்ச்சியோட பார்க்குறேன். மக்கியது பிரச்சனை என்னென்னா இங்கே வந்து எங்களோட ஃபுல்ல ஊட்டிகளுக்கு வீடுகள் இல்லாதவர்களும் இருக்கிறாரு. அவங்களுக்கு எந்த முடிவும் இல்லை. வீடு பாதி இந்த நிறுவனத்தால் கட்டி கொடுத்தவா வீடெல்லாம் பாதி கிடையாது. இந்த கம்புகளெல்லாம் இறந்து அப்படி வளைஞ்சி கஜாங்காத்தே உள்ற அளவில் அதுகளுக்கெல்லாம் ஒரு முடிவும் இல்லாத கட்டத்தில் இருக்கு. சரி எல்லாம் சரி வரும் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. அந்த பேர் என்ன? நல்ல தம்பி கைலாய பிள்ளை. நல்ல தம்பி கைலாய பிள்ளை அப்படியா? ஓ சரி. எப்படி இருக்கிறீர்கள்? சுகமாக இருக்கிறீர்கள்? சுகமாக இருக்கேன். என்ன கண்ட என்ன சமையல் சாப்பாடு இன்றைக்கு? இன்றைக்கு எங்களுக்கு சாப்பாடு சோறு தான். சோறு சமைச்சிட்டீங்களா? சமைச்சு சாப்பிட்டாச்சு. சமைச்சு சாப்பிட்டீங்களா? நாங்கள் உங்கள்ட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிடணும் வந்து நினைக்கிறேன். நீங்கள் சமைச்சு சாப்பிட்டாச்சுன்னு சொல்லி விட்டுட்டீங்களே. அந்த நேரம் நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு இப்போ இல்லைங்க. இப்போ இல்லை. சரி அது ஐயா எத்தனை வயசு? எனக்கு 60 ஆகுது. 60 ஆகுது. எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 2. எத்தனை கல்யாணம்? 3 பிள்ளைகள். எத்தனை கல்யாணம்?
என்ன பேரையா? அது மதுரங்குளம். மதுரங்குளம், மதுரங்கேணி குளம், மதுரங்கேணி குளம். அங்கே ஆதிவாசிகள் இருக்காங்க? இல்ல, இருக்கு இருக்கு. உங்க பக்கத்துலயா? ஓ, இந்த அந்த ஆசிரியர் ஊரு தான். அந்த ஊர் தான். இந்த ஆசிரியர் ஊரு. ஓகே. அப்ப இஞ்சால? இஞ்சால கிருமிச்ச. கிருமிச்ச இங்க பாற. ஓ, ரோட் ரோட். இஞ்சால காடு. அங்கால காடு. காட்டுக்கு என்ன பேர்? நாம்பூமலை. நாகம்பூமலை மலை தான். நாகம்பூமலை காடு. நாகம்பூமலை காடு. காடு பாய்ச்சு. அதுக்குள்ள என்ன எல்லாம் இருக்கு? பூனை பாத்துருக்கீங்க? போயிருக்க காட்டு. ஓ, அதுல நாங்க தேன்பட்ட போறோம். இப்ப எங்களுக்கு இப்ப தேன் வேணும். மூணு பிள்ளையா? மூணு பிள்ளையா. கல்யாணம் கட்டியாங்களா? மூணு பேரும் கல்யாணம் கட்டி அவங்க புள்ள குட்டியா போனாங்க. உங்களோட தான் இருக்காங்களா? என்னோட இல்லை. இங்கே என்னோட புள்ள மட்டும் இருக்கு. புள்ள வந்து வெளியே அவ இந்த தை மாதம் பாராவும். வெளிநாட்டுலயோ? ஓ, வெளிநாட்டுல. அவ உங்கள்கிட்ட ஆக்கள் வெளிநாட்டுல நிக்கணும். ரைட், சூப்பர் சூப்பரா. அப்படித்தான் இருக்கும். அப்ப அவங்க ஆம்பளைகள் அவங்க வந்து மாங்கல்ல இருக்காங்க. அவங்க கடற்தொழில் தான். கடற்தொழில். ரைட். அப்ப உங்கள்கிட்ட தொழில் என்ன? நான் வந்து குளத்துல மீனை பிடிக்க. மீனை பிடிக்கிற விவசாயம். மக்கது தேனுக்கு போகிற இதுகள் தான். காட்டில் வந்து மக்கது. இப்போ முன்ன நாங்கள் காடு பட்டி காட்டு காடு பட்டி வடிவாக சோளம் சேனை மயிற்சேனை எல்லாம் செஞ்சுட்டு தினது நாங்கள். இப்போ வந்து அரசாங்கம் அதை தடை செஞ்சு போட்டோம். அது செய்யறாது இப்போ அரசாங்கத்தில் கட்டுப்பிடி இருக்கிறீங்களா? ஓ, இந்த அரசாங்கம் முதல் அரசாங்கம் தடை செஞ்சு அதுல இருந்து இந்த அரசாங்கம் தொடர்ந்து தான் இருக்கும். மஹிந்தாவா கோட்டாவா ரணிலா எல்லாரும் தான். இப்போ எல்லாரும் தடைதானே செஞ்சு போட்டானுங்க. மஹிந்தாவில இருந்து தடைதான். தடைதான். மைத்திரிபாலா எல்லாம் தடை. அதுல இருந்து தான் தடவா இருக்கு. மைத்திரில இருந்து தடை. அதுக்கு முதல்ல மஹிந்தா இருந்தா. அப்ப இருந்து இப்ப மஹிந்தா ஆட்சிக்கு வந்துடுறேன். தடைதான் உங்களுக்கு. அதுல இருந்து தடையா தான் கிடக்கு. இல்லாட்டி எங்களுக்கு சாப்பாட்டுக்கு அதுக்கு எங்களை சாப்பாடு வந்து முதலாவது சோளன் மா காட்டு சோளமா. இந்த சோளன் புட்டு சோளமா புட்டு இதுகள் தான் நாங்கள் சாப்பிட்டு வளர்ந்தது. ஊருக்கு வந்து சோளன்மா வருது. ஊருக்குள்ள பக்கெட்டில் சோளன் பக்கெட்டு அது எங்கெங்கேயோ செஞ்சு அதை மிஸ் பண்ணி அவங்க அனுப்புறாங்க. பாக்கெட் பண்ணி வருகுது. நல்ல சோளமாவே இருக்கு. ஓ, அது நல்லது இல்லை. நம்ம போட்டு நிலத்தில் போட்டு நாம வைப்பு மடுகுறைக்க போயிருக்காங்க. மீன் 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 மடு மீன் மடு மீன் பிடிக்க மீன் பிடிக்க போயிருக்காங்க. மோட்டார் போட்டு நாங்கள் வரைக்கிற அந்த குளத்துக்கு இறங்கி பிடிச்சிருந்தாங்க அவங்களா? இல்லை இல்லை இல்லை. இந்த அது பெரிய ஆறு ரவுண்டு போகுது. அதில் அன்னைக்கிறாங்க. மோட்டார் மிஷின் எல்லாமே ஏற்றி போயிருக்காங்க. மீனை பிடிச்சி கருவாட்டை போடுற கருவாட்டை போட்டு பின்னர் தான் அகல் வரும். பின்ன விலையா இப்போ கருவாடு? கருவாடு மீன் பிடிக்க நீங்களா குளத்துக்கு? ஓ, நாங்கள் இப்போ பச்சை மீனங்களுக்கு இங்கே வியாபாரி எடுக்கிறான். 250 ரூபா கிலோ. கிலோ கருவாடு வந்து 1000 ரூபா போகுது. விரால் விரால் கிளறு சிலாப்பி இதுகள் வேறு என்னையா வேறு மாதிரி ஜப்பான் ஜப்பான் பனவுரஞ்சி குளத்துக்கு வரதானே? ஓமா. விரால் பனவுரஞ்சி ஜப்பான் கிளறு சிலாப்பி சிலாப்பி வேறு என்ன வரும்? வேற ஒன்று மீன் அதுகள் தான். குளத்தில் உள்ள உப்பத்தி உப்பத்தி மீன் அதுதான். எனக்கு எப்படி தெரியும்? நான் குளத்துக்காக இறங்கி கலக்குறதான். குளத்தை கலக்கி மீன் பிடிக்கிறான். சரி ஐயா, உங்கள்ட கருத்துக்களுக்கு நன்றி. அப்போ உங்களுக்கும் உதவிகள் எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அரசாங்கம் சரியான வழி செய்யும். எங்களுக்கு முதலாவது கடும் பிரச்சனையாக இருக்கு இந்த ரோட்டு. ஓ, நாங்களே வரலாம். இப்போ நீங்கள் பார்த்து தானே வந்தீர்கள். இந்த கடமைக்காரன் முழுப்பருட்டையும் நாங்கள் கடிதமும் கொடுத்து பாயால் கதைச்சி கதைச்சி எங்களுக்கு இன்னும் செஞ்சு தரம் பண்ணுறாங்க. அது பூர்த்தி ஆகுது. இதுதான் எங்களுக்கு இங்கே இருக்கிற ஒரு கஷ்டம். இப்போ ஒரு வருத்தமாக கடும் போவேலாது டக்கண்டு வளைச்சனை போகணும். நாங்கள் வந்ததுக்கு மங்கால. ஓ, நான் வந்த ரோட்டில் அந்த கோயிலுக்கிட்ட திரும்பி ஓ அதுக்கு அங்காரம் வேறாச்சும் சீரியஸ் என்ன கொண்டு போகும்போது ஆள் செத்து போயிடும். ஓ, இடையிலையும் சாகிறது தான். இப்படியெல்லாம் எங்களுக்கு நடக்குது. அதுக்காக தான் நாங்கள் இந்த ரோட்டை எங்களுக்கு
இதை சரியாக போட்டுத்தானுங்க வரோம். அவங்க செய்கிறாங்களே இல்லை. சரி, எங்களோட வீடு வாசல்களும் இப்படி தான் இருக்கு. அதுகளையும் செஞ்சு தர வேண்டிய வாங்க. அதுகள் ஒன்று ஒன்று நடக்குது இல்லை. உங்களோட இதுக்கு பொறுப்பாக இருக்கிறவே அதுக்கு உங்களுக்கு ஒரு ஊக்கம் காட்டுறாங்க. இல்லை 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 இல்லை. ஏண்டா நாங்கள் ஆதிவாசிகளுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்படித்தான் இப்போ அவங்கள இது போய்கொண்டு இருக்குது. மட்டக்களப் வாகரில் இருக்கிற ஒரு இடத்துல எடுத்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஆதிவாசி குடும்பத்தோட கழிச்சிருக்கோம். சூப்பர். இந்த ஊரோடி மூலமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய அடிப்படை, அவங்களுடைய திருமண முறை, அவர்களுடைய பண்பாடு, அவருடைய நாகரிகம், அவர்களுடைய பிரச்சனை, அவருடைய சாப்பாடு, என்னென்ன மாதிரி அவருடைய தொழில், எல்லாமே நாங்கள் பார்த்து கேட்டு அறிஞ்சிட்டோம். சரியா, இன்னும் ஒரு ஊரோடியோட உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது பிரேம். ரொம்ப நன்றி, வணக்கம்.